ஸ்ரீமதே நேமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நம்ம சுவாமி தேசிகனுடைய திருச்சின்னமாலை நான்கு பாசரங்கள் பார்த்துருக்கோம். நாலாவது பாசரத்தில் திருமந்திரத்தில் நமசப்தத்தின் அர்த்தத்தை சுவாமி சாதிச்சார். நாம் வணங்க தாமிணங்கா நிற்பார் வந்தார் என்று தொடங்கி, இது அடுத்த பாசரத்தில் நாராயண சப்தார்த்தத்தினுடைய விளக்கம் கொடுக்குறார் சுவாமி தேசிகன். இங்கே அதுக்கு முன்னாடி நம்ம பாசுரத்தை முதல்ல சேவிச்சுண்டலாம். உலகெல்லாம் உள்ளே வைத்துமிழ்ந்தார் வந்தார், உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார், அலைகடலாய் ஆனந்தமடைந்தார் வந்தார், அளவில்லா அருளாடி பெருமாள் வந்தார், திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார், சிடுங்குணங்கள் இருமூன்று முடையார் வந்தார், இலகு சுடர் முழிதலமாமினியாறு வந்தார், எல்லார்க்கும் கதியானாறு வந்தாறு தாமே. எல்லார்க்கும் கதியாகி வரதன் வந்தார். எப்படி வந்தார்னா தாமே வந்தார்னு சாதிக்கிறார். இந்த வரதன் லோக தீபம் அனைத்துக்கும் கதி அப்படின்னு பாசுரத்தை நிறைவு செய்கிற சுவாமி தேசிகன். இங்கே இப்போது முதல்ல உபக்கிரமித்தது வந்து உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார் அப்படின்னார். பெருமாள் லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு சங்கல்பிச்சுக்கிறான். எல்லா பிரம்மருத்ராதிகளை படித்து சேதனாச்சேதங்களை பெருமாள் படைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலமாகி எத்தனை யுகங்களாய் பிரளயம் ஏற்படுறது. பிரளயத்தில் சிருஷ்டித்த லோகங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே நாசமாயிடுத்துனாக்கா திருப்பி பெருமாளுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணி மறுபடியும் சிருஷ்டிக்கணும். அதனாலே பெருமாள் இந்த லோகங்களை காத்து ரட்சிக்க சங்கல்பம் பண்ணிக்கிறான். பிரளய காலத்திலே லோகங்கள் அனைத்தையும் தன் திருவையற்றில் வைத்து பெருமாள் ரட்சிக்கிறான். எல்லாம் லயத்தடையணும். இந்த லோகங்கள் அனைத்தும் ஜலம் மட்டும் இருக்கும். அப்போ பெருமாள் இந்த லோகங்களை தன்னுடைய திருமையிலே இருத்திக்கிறான். அதான் கலியன் சாய்கிறார், பேயிருக்கு நடுவள்ளம் பெருவிசம் பின் மீதோடி பெருகு காலம், தாயிருக்கும் வண்ணமே உம்மை தன் வயிற்றிருத்தி உய்யக்கொண்டான் அப்படின்னு சாய்கிறார். அதாவது தாயிருக்கும் வண்ணம் ஒரு பெற்ற தாய் தன் குழந்தை எப்படி வயிற்றில் சுமந்து காப்பாற்றுறாளோ அந்த ரீதியிலே இந்த லோகங்களை பெருமாள் தன் திருவையீட்டிலேயே வச்சுக்கிறான். ஏன் வச்சுக்கிறான்னா, பாசுரத்தில் உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார்னு சொல்லியிருக்கு. திருப்பி லோகங்களை பெருமாள் வெளியே கொண்டு வந்து எப்படி இருந்ததோ அதே ஸ்திதியிலே நமக்கு கொடுக்குறான். திருப்பி உமிழ்ணம், அதுக்கு பெருமாளை திருவையிட்டு உள்ளே போன வஸ்து ஜெரிக்காமல் இருக்கணும். அதனால் அப்படி இருந்தால் அந்த வஸ்து அப்படி அதே ஸ்தித்தியிலே இருந்தால் தான் அதே ஸ்தித்தியிலே வெளில கொண்டு லோகத்துக்கு திருப்பி கொடுக்க முடியும், லோகத்தை கொடுக்க முடியும். அது எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அப்படின்னு. எம்பெருமான் திருப்பி தன் திருவாயினாலே உமிழ்ந்த இந்த லோகம் எல்லாம் சகல ஜீவராதிகளும் பெருமாள் உமிழ்ந்த எச்சில் அப்படின்னு ஆழ்வார் திருவள்ளப்பத்திரர். இதற்கு எப்படி இது பெருமாள் திருவையத்தில் போன வஸ்து எப்படி அப்படியே இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவன் சங்கல்பிக்கிறான் அப்படி. ஆனால் நீங்கள் சயன திருக்கோலத்திற்கு எல்லா பெருமாளையும் பார்த்தாக்கா பெருமாள் வந்து வலது கையை திருக்கழுத்துக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தா பார்த்துட்டுருப்பார். பெருமாள் இடது கையை கொடுத்து சயன திருக்கோலத்தில் அடியனுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அர்ச்சாமூர்த்தி எங்கேயும் இருக்கிறா தெரியல. ஏன் அப்படின்னாக்கா சயின்ஸ் பிரகாரமே ஒரு வஸ்து வலது பக்கத்தில் இருந்தால் ஜெரிக்காதான். நம்ம கூட இடது பக்கம் கையை வச்சுன்னு படுத்துக்குங்கோ அப்படின்னு டாக்டர் சொல்கிறா. ஏன்னு சொன்னால் அந்த ஹிருதயத்துக்கு போகிற அந்த குருதி ரத்தமானது நிறையா சப்ளை ஆகும், ஹிருதயம் நல்லா சுத்தமாக வேலை செய்யும், வயிற்று இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் சீக்கிரம் ஜெரிக்கும் அப்படின்ட்டு அவள் வந்து புரியப்படுறா. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறான், இதை மாதிரி இடது பக்கம் படுத்துண்டாக்கா உள்ளே போன வஸ்து ஜெரிச்சிடும். அதனாலே பெருமாள் தன் வலது திருக்கையை திருக்கழுத்துக்கு கீழே கொடுத்துண்டு பெருமாள் இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா
தென் திசை திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அப்படின்னு இருக்கார் ஆழ்வார். அந்த மாதிரி தெற்கு பக்கம் நோக்கி பெருமாள் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டின்னு திருமாலில் மங்களாசாசனம். அப்போ தான் இந்த உள்ளேக்கு லோகமானது அப்படியே இருக்கும், பெருமாள் தான் சங்கல்பித்தபடியே திருப்பி லோகத்தை உமிழ்ந்து கொடுக்கலாம். பெருமாள் இன்னொரு லோகம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு க்ஷணனாகி தான் ஆகும், இருந்தாலும் இருந்த வஸ்து இருந்தபடி அனுகிரகம் பண்ணணும், அதுதான் பெருமாள் திருவுள்ளம். அதனால் இங்கே பார்த்தாக்கா உலகெல்லாம் உள்ளே வை துமிழ்ந்தார் வந்தார், உள்ளே போன வஸ்துவை திருப்பி அதே ஸ்திதியிலே பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணார்னு சாதிக்கிறாருங்க. அடுத்த வரி உலக உடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார். மீது எல்லா விஷயத்தையும் விட்டுடலாம், நம்ம சிவைஷ்டவ தர்மத்துக்குன்னு ஒரு நியத்தி இருக்குது, அது என்னால் இந்த ரெண்டாவது வரியில் தான் சாதிக்கிறார். உலக உடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார், சரீர ஆத்மபாவம்னு பெரிவா சொல்கிறா. இந்த சேத்தனாச்சேத்தனங்கள் லோகம் மொத்தும் அவனுக்கு சரீரம், இந்த ஜீவனும் அவனுக்கு சரீரம், நம்ம உடம்பை அவன் வந்து சரீரமாக எடுத்துக்கிறான். நம்மளுடைய ஹிருதயத்தில் உயிராய் ஆத்மாவாய் பெருமாள் எழுதியிருக்கான், இதுதான் சரீர ஆத்மபாவம்னு சொல்லிட்டு காலக்ஷேபம் பண்ண வாழ்க்கு இந்த வந்து இந்த டெக்னிக்கல் வார்த்தை கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். சுவாமி தேசிகன் இதுக்கு தனியாக ஒரு அதிகாரம் வச்சுருக்கார் ஸ்ரீமத் ரகசத்திரிய சாரத்தில், பிரதான பிரதிதந்திரம். பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னாக்கா எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் இல்லாத ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கென்றே பிரத்யேகமாக ஏற்பட்ட ஒரு தந்திரம் இது, அதனால் இது பிரதான பிரதிதந்திரம்னு சாய்கிறார். சேத்தனாச்சேத்தனங்களில் பெருமாள் எப்படி இருக்கான்னா பறந்து விரிந்து இருக்கான். ஒரு அச்சேதன வஸ்தூவில் பெருமாள் அச்சேதன வஸ்தூவில் பெருமாள் எப்படி இருக்கான்னா அந்த வஸ்து முழுக்கும் நிரம்பி இருப்பான், அந்த வஸ்து முழுக்கும் நிரம்பி இருப்பான். நம்முடைய சரீரத்திலே பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கான்னு பெரியவா நிர்வாகம் பண்ணுறா. அச்சேதன வஸ்துவில் இப்போ சமுத்திரம் இருக்குது, கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு சாய்க்கிறார் நம்மாழ்வார். சாதிச்சார் நீதரும் இடந்தோறும் அப்படின்னர். ஒவ்வொரு சமுத்திரத்தில் சமுத்திரம் இருக்குது, சமுத்திரம் இந்து மகா சமுத்திரம் பெருசு, அதே மாதிரி எத்தனையோ சமுத்திரங்கள் இருக்குது. இந்த சமுத்திரத்தில் பெருமாள் நட்டநடுவில் ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு திருமூர்த்தியாக எழுதியிருப்பானான்னு, அது திருப்பாக்கடலில் வியூகமூர்த்தியாக இருக்கும்போது பெருமாள் அப்படி இருக்காருன்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் இந்த நீடுதோறும் பரந்துள்ளன்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம் அப்படின்னா ஒரு சமுத்திர தீர்த்தத்தை ஒரு சொட்டு எடுத்து கரையில் விட்டாக்கா அந்த ஒரு சொட்டுலேயே பெருமாள் இருக்கான், மொத்த சமுத்திரத்துலேயும் பெருமாள் இருக்கான். எத்தனை எத்தனை சொட்டு தீர்த்தம் சமுத்திரத்தில் இருக்கோ அத்தனை எத்தனை சொட்டுலேயும் அந்த பெருமாள் வியாபிச்சிருக்கான். அதுதான் அச்சேத்திர வஸ்துவில் பெருமாள் பறந்து விரிந்து வியாபித்திருக்கான்னு பெரியவா சொல்கிறார். அடுத்தது இந்த அந்தர்யாமில் ஒரு விஷயம் சொன்னீரே அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாள் நம்மளுடைய ஹிருதயத்தில் ஹார்தன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். அந்த இடத்துல பெருமாளுக்கு நாம் சரீரம், அதான் சரீர சரீரி பாவம்னு பெருமாள் சொல்லுவாள். இது சரீர ஆத்மபாவம்னு பெரியவா சொல்கிறாத. இதுதான் சுவாமி தேசிகன் பிரதான பிரதிதந்திரம்னு சாதித்து முடிக்கிறாருங்க. அச்சேதன வஸ்தூலே பறந்து விரிந்தும் நம் சரீரத்திலே அந்தர்யாமியாகவும் இந்த ஸ்ரீயப்பதி இருக்கான், இதுதான் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ தர்மம், இப்படி தான் பெருமாள் இருக்கான். இந்த சரீர ஆத்மபாவம்னு சொல்லும்போது இந்த சரீரம் இருக்குது நம்முடைய வஸ்து, ஜீவன்ற தனி வஸ்து இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம். அந்தர்யாமியாக ஒருத்தர் இருக்கான்னு இன்னொரு வஸ்து பரம்பரோடு இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். அப்போது அகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவம் வந்து அடிபட்டு போயிடுது. பெருமாள் ஒருத்தன் தனியாக இருக்கான், ஜீவாத்மா ஒன்று தனியாக இருக்குன்ட்டு பிரித்து காட்டு நம்ம சம்பிரதாயம் இந்த வரியால் வெளிப்பட்டது. அதான் உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார்னு சொல்லியிருக்கார் பெரியவா. இப்படி இந்த சரீரத்து உள்ளே பெருமாள் அந்தர்யாமியாக எழுதியிருக்கான் அப்படின்னா எப்படி இருக்கான் அந்தர்யாமியான்னா, நாம் பெருமாளுக்கு தாசபூதாள், பெருமாள் நமக்கு சேஷியாக இருக்கான். இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக காட்டணும் அப்படின்னா நம்மாழ்வார் ஒருத்தரால் தான் முடியும். எப்படி பெருமாள் நம்ம இருக்கான்னா, எப்படி கிருஷ்ணன் தேவகீ வயத்தில் அவதாரம் பண்ணும்போது ஒரு ஸ்திதியை நமக்கு ஆழ்வார் காட்டி கொடுக்குறார், அதே ரீதியிலே தான் இந்த அந்தர்யாமித்துவம் இருக்குது அப்படின்னு பெரியவா நமக்கு காலட்சேபங்களை சொல்லி கொடுக்குறான். எப்படி இருக்கான் பெரியவாள், அதாவது எப்படின்னு பார்த்தாக்கா இந்த பெருமாளுடைய சொரூபமானது
எப்படி இருக்குன்னு அந்த ஸ்திதியை காட்டுறீங்க. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடருமுடியன் நான்கு தோழன் குனிசான்கண் உன் சங்கதை வாழ் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. அடியேன் என்ற தாசிய பாவம், இந்த பாவம்தான் வைஷ்ணவ லக்ஷணம். இந்த அடியேன் என்ற பதம் ரொம்ப முக்கியம். இங்க ஒருவன் அடியேன் உள்ளானே என் ஹிருதயத்திலே வாசம் செய்கிறான் என் அந்தரயாமியா என்று நம்மாழ்வா சாதிக்கிறார். கண்கள் சிவந்து, பெருமாட திருக்கண்கள் சிவந்து இருக்கு. பெரியவாய் திருவாய் பெருசா இருக்கு. வாயும் சிவந்து, கண்கள் மட்டும் சிவந்தில்ல, பெருமாட திருப்பவளவாயும் சிவந்திருக்கு. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து அப்படின்னார். அப்புறம் கனிந்து அப்படின்னு பதம் போட்டார். கனிந்து இருக்குன்னா கொவைப்படம் போல் கனிந்திருக்கு. வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு அப்படின்னார். உள்ளே முத்து போல பற்கள் இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு, இலகு சுடர் இலகு, அது பிரகாசிக்கிறது. வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் பெருமாளுக்கு மகர நெடுங்குடை காதன் மாயன்னு ஒரு திருநாமம் உண்டு. மகர நெடுங்குடை காதன் திருநாமம் ஒன்று உண்டு. பெருமாள் மகர நெடுங்குடை சாத்தின் இருக்கார். வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் மகர குண்டலம் சாத்தின் இருக்கார் பெருமாள். அவன் எப்படி இருக்கான், அவன் நிறம் எப்படி இருக்குன்னு கேட்டா கொண்டல் வண்ணன் சுடருமுடியன் பெருமாள் நீலவேக சியாமலன். நீல வண்ணத்தை ஒத்து பெருமாள் மேகத்தினுடைய நிறத்தை ஒத்திருக்கிறான். நம்மாழ்வா சாதிக்கிறார், மேகங்களோ உரையேறு திருமால் திருவேணி ஒக்கும் யோகங்கள் உங்களை எவ்வாறு பெற்றீர் அப்படின்னு திருவருத்தர் சாதிச்சார். அதே மாதிரி மேகத்தினுடைய நிறத்தை பெருமாள்கெல்லாம் கொண்டல் வண்ணன்னு சாதிக்கிறார். சுடரமுடியன் ரொம்ப ஜோதிஷான் திரு அபிஷேகம் பெருமாளுடையது. கொண்டல் வண்ணன் சுடருமுடியன் நான்கு தோழன் சதுர்புஜத்தோடு பெருமாள் தேவகி வயத்திலே அவதாரம். கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனி சாரங்கன். அடா என்ன வச்சுருந்துக்கான் பெருமாள், நான்கு தோள், திருவாழி திருச்சங்கு தண்டு வச்சுட்டுருக்கார், கையில் வந்து சார்கம் என்ற வில்ல வச்சுட்டுருக்கான் பெருமாள். கொண்டல் வண்ணன் சுடருமுடியன் நான்கு தோழன் குனிசார்கண் உன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே அப்படின்றார். இந்த அந்தர்யாமியாக இருக்க பெருமாள் கதை வச்சுருக்கான் சுவாமி. அவன் வந்து இந்த அடியேன் உள்ளத்திலே ஹிருதயத்திலே வாசம் பண்ணுறான், அவன்தான் இந்த அந்தர்யாமி அப்படின்னு சொன்னார். பாசுரத்தை திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக விளங்கும். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடருமுடியன் நான்கு தோழன் குனிசார்கண் உன் சங்கதை வாழ் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. தேவக பயத்தில் என்ன ஸ்திதியிலே பெருமாள் அவதாரம் பண்ணாரோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவுள்ளையும் அந்தரையாமையாய் பெருமாள் பிரவேசித்து வாழ்ந்துட்டுருக்கான். இந்த மலமூத்திரம் இருக்கிற ரத்தம் சதையும் இறந்தால் நம்மளுடைய உடம்பிலே பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கான் அப்படின்னு அவனுடைய சகிப்புத்தன்மை பார்த்துக்கணும். நம்ம எங்கேயோ நாகபரியங்க சாயியா ஸ்ரீவேகண்டலோகத்தில் இருந்து அனந்தசூரி கோட்டிக்கு தலை இமயோ தலைவனாக இருக்கிற பெருமாள் நம்மளிடத்திலே ஒரு அந்தர்யாமித்துவமையான அங்குஷ்ட பிரமாணம் சொல்கிற மாதிரி ஒரு கட்டவிர அளவிலே பெருமாள் ஹிருதயத்தில் வசிக்கிறான்னா அவனை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலே. உன் உள்ளே இருக்கேன்னு பெருமாள் காட்டுறான், ஆனால் நம் நிம்மதியை தேடி எங்கெங்கோ போயின்னு இருக்கோம் நம்ம. இதுதான் இந்த வரிக்கு ரொம்ப அற்புதமான தாற்பயம். உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார். அதான் உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார்னு சொன்னார். இதில் சந்திரசூரியாள் நட்சத்திராதிகள் கீழே விழாமல் தாங்குவது எப்படி அவாள்லாம் விழாமல் இருக்கான்னு பெருமாளுடைய சங்கல்பத்தாலே தூக்கப்படுகின்றனன்னு வியாக்கியானம். அவன் சங்கல்பிச்சிருக்கான் நீங்கள்லாம் இந்த இடத்துல எப்படி அந்தரத்தை இருக்கணும், சஞ்சரிக்கணும், லோகத்துக்கு ஹிதம் பண்ணணும், உங்களுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு பெருமாள் நியமிச்சிருக்கான் அவளை. அதான் நியமிக்கும் இறைவனுமாயின்னு ஒரு வரி இருக்குது ஆழ்வார்மங்களா சாசனத்தில். அந்த மாதிரி இந்த சேதனாச்சேதனங்களை தன் திருவுடம்பாயும் அவனே உயிராயும் இந்த உயிராய் இருக்கான்னு சொல்கிறார் இங்கே சுவாமி தேசிகன் அந்த ரெண்டாவது வரியில். அடுத்த வரியில் அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார்
பெருமாள் ஆனந்தமடைந்தார், சந்துஷ்டியானார். எப்படின்னா அலைகடலாய், ஒரு கடல் இருக்கு, கடலில் தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் சஞ்சரிக்கிறது, சஞ்சரிக்கும் போது கடல் நுரை குழம்பி வருது, அலை வலை வேகமாக அடிக்கிறது, ஸ்லோவாக அடிக்கிறது, நீர்க்குமிழியாகவும் இருக்குது, அலை பெருசாகவும் வருது, பல்வேறு விதமான வஸ்துக்கள் சமுதிரத்தில் சஞ்சரிக்கிறது. அப்படி பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தாலே எத்தனையோ அவதாரங்கள் பண்ணுறான், பறந்து பல பிரபஞ்சமாய் பறந்து விரிந்து இருக்கான் பெருமாள். அவனுடைய முகோல்லாசம் பல லீலைகள் பண்ணுறான் பெருமாள். இப்படி தாம் லீலைகள் பண்ணும்போது பெருமாளுக்கு மன சந்துஷ்டி ஏற்படுறது. அதை தான் ஒரு அலைகடல் வந்து எப்படி பறந்து விரிந்து இருக்குமோ அந்த மாதிரி பெருமாள் பல பிரபஞ்சங்களாய் அச்சேதன வஸ்துக்களுக்கு அவன் வந்து உயிராக இருக்கான், அச்சேதன வஸ்து மொத்தத்தையும் நிரம்பி இருக்கான் பெருமாள். அந்த மாதிரி இந்த அலைகடலாய் ஆனந்தமடைகின்றான். இப்படி தாம் பல்வேறு நிலைகளுக்கு மாறுறதன் காரணமாக பெருமாள் திருவள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதை தான் அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார் அப்படின்னு சுவாமிங்க மங்களாசாஸ்திரம் பண்ணுறார். ஒரு சமுத்திரத்திலே அவனுடைய ஸ்திதி எப்படி எப்படி மாறுமோ, திடீர்னு பொங்கும், திடீர்னு அமுந்திருக்கும், திடீர்னு கடல் உள்வாங்கும், திடீர்னு கரை வரைக்கும் வரும், அந்த மாதிரி எத்தனை எத்தனை ஸ்திதி ஏற்படுறது ஒரே வஸ்துக்கு. அதேமாரி பெருமாள் என்ற ஈஸ்வர தத்துவத்துக்கு அவன் எப்படி இருக்கான்னா, பல பிரபஞ்சமாய் விரிகிறான், அவள் எல்லாம் அவன் திருவுள்ளம், அவனுடைய முகோல்லாசத்துக்கே எல்லாம் நடக்கிறது. அப்படி அவன் பல்வேறு பரிமாணங்களாய் மாறும்போது அவன் திருவுள்ளத்துக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படுறது. அதை தான் இங்கே ஆனந்தம்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். ஆனந்தம் அடைந்தார் வந்தார் அப்படியே மங்களாசாசனம். அடுத்தது, அளவில்லா வருளாடி பெருமாள் வந்தார் அப்படின்னர். அளவில்லாத கருணைக்கடல் பெருமாளிவர் வந்தார், அருளாடி பெருமாள் வந்தார். சரி, அருள் செய்யும் பெருமாள் வந்தான் அப்படின்னு வச்சிருந்தாலும் இவன் அளவில்லாத வருளாடி தரும் பெருமாள் வந்தார். இவனுடைய திருவருளுக்கு ஒரு அளவுகோலே கிடையாது அப்படின்னு சுவாமி மங்களாசாசனம். எப்படி ஒரு அளவு இல்லை அப்படின்னா, ஏதோ விபீஷணாழ்வான் வந்து லங்கையிலேருந்து அபயம்னு வந்து காலில் விழுந்தான், அவன் லங்கையிலேருந்து கிளம்பும் போதே அவனுக்கு அபயம் கொடுத்தான் அந்த பெருமாள். லங்கையை ஜெயிக்கவே இல்லை, நீதான் லங்கையோட அடுத்த ராஜான்னு கடற்கரையில் விபீஷணாழ்வானுக்கு பட்டாபிஷேகம். சரி, அதோடு விட்டானா, சரி நம்மளுடைய பிராட்டியை கூட்டுன்னு திருவயோத்திக்கு திரும்பி அங்கே ஏதோ கூட ஃப்ரெண்ட்ஷிப் கோசரம் வந்தான், சரி போப்பான்னு ஒரு ரத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பாமல் தன்னுடைய குலதனமான ஸ்ரீ ரங்க விமானத்தையும் ஸ்ரீ ரங்கநாதனையும் வேலை பண்ணி கொடுத்தானே, எந்த ஒரு ஒரு வியக்தியும் வந்து இந்த காரியத்தை பண்ண முடியாது. ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார், தன்னுடைய குலதனமான ஆராத்ய தேவதையான பரம்பரை பரம்பரையாக சூரியவம்சத்திலே ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதனை வேலை பண்ணி கொடுத்தார் அப்படின்னா, அந்த பெருமாளுடைய விசாலமான திருவுள்ளம் கரை புரண்ட கருணைக்கடலை எவ்வண்ணம் பேசுவீர் ஈதன்ன பாங்கே அப்படின்னு அத்தீர மாற்ற சுவாமி தேசிகன் சாய்கிறார். இவன் கரை புரண்ட கருணைக்கடல் அப்படின்னர். இப்படி ராமாவதாரத்தை ஒரு அனுகிரகம் பண்ணார். அடுத்தது பார்த்தா, சபரி மோக்ஷ சாட்சி பூதா அப்படின்னர். என்னடா எல்லாரும் மோட்சத்துக்கு போகிறா மோட்சத்துக்கு போகிறா அப்படின்னா, நானே சாட்சின்னர். இந்த சபரி மோக்ஷத்து மதங்க மகரிஷி ஆசிரமத்திலே கைங்கரியம் பண்ண ஒரு 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 அம்மாவுக்கு, சபரி என்ற ஒரு பாட்டிக்கு இந்த பெருமாள் தான் கிட்டிலிருந்து அனுகிரகம் பண்ணி இவள் மோட்சத்துக்கு போய் சேர வரைக்கும் சாட்சி பூதராக இருந்தான் சுவாமி தேசிகன் மகாவீர அபிபவத்தில் சாய்கிறார். இப்படி ஒரு இவர் அனுகிரகமானது எப்படி எல்லை கடந்து போகிறதுன்னு நம்ம பார்க்கணும். தர்மம் பிராப்தும் பிரதம விகய தாரயந்த தனாயாம் சிஷுதில் சாதிச்சாரே, ஒரு ஏழை பிராமணுக்கோசம் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருந்த பிராட்டியும் பெருமாளையும் கொண்டு கொட்டிட்டா ரெண்டு பேரும். ஸ்ரீஸ்துதி தானே, பிராட்டியின் விஷயம்தானே நீங்கள் சொல்லலாம், ஆனால் பிராட்டியும் பெருமாளும் தத்துவம் ஒன்று, எந்த சித்தியிலையும் பிரியறதில்லை, அனுகிரகமானது ரெண்டு பேர்கிட்டையுமே வந்துடும். அதனாலே இப்படி ஸ்ரீஸ்துதியும் போது ஒரு ஏழை பிராமணனுக்கு ஒரு தனத்தை தானியத்தையும் வாரி கொடுத்தான் அந்த வள்ளல், அவன்தான் அளவில்லா அருளாடி பெருமாள். இன்னும் பெருமாளுடைய அருளுக்கு சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் பார்த்தார், கஜேந்திர ஆழ்வான்
அது என்ன ஆச்சு அந்த கதையில் அப்படின்னு பார்த்தாக்க, ஆதி மூலமே கூட்டுது, நாராயணா ஓ மணிவண்ணா நாகனயாய் வாராயன் ஆரிடரணிக்காய் அப்படின்னுது. ஓடி வந்தான் கூக்குழு அலைகுலைய தலைகுனிய வந்து நின்றான். என்ன சொன்ன திருமால வியாக்கியானத்தில் பெரிய வாச்சாமியில் ரொம்ப அற்புதமாக சாக்கிறது இந்த இடத்த என்னன்னா, ஓர் யானை கோசம் நீர் புழுமேல் சீறி வந்தார்னர். முதலமே சீறி வந்தார், முதலை நீர் புழுவான், ஒரு சின்ன புழு, அது மேலே பெருமாள் சக்கராயுதத்தை தூக்கிட்டு கருத்மானோட ஓடி வரான்னாக்கா, இந்த ஆசித ரக்ஷணம் எப்படி இருக்கு பார்க்க, அவனுடைய அந்த அருள் எப்படி, அந்த அருள் ஆழி பெருமாள் மங்களாசாஸ்திரம் சுவாமி தேசினுங்க, இது அளவில்லாத அருளாக என்ன இருக்குது. அங்கேருந்து சக்கரத்தை விட்டாலே போருமே, நீர்ப்புழு ஒரு நிமிஷம் போயிடுமே, சங்கல்பத்தை மாத்திரத்தை அழிச்சிடுவானே, நாழிகையில் வானையை மாற்றிடும், நான் முகனையும் மாற்றக்கூடிய இந்த அருளாடி பெருமாள் இந்த யானை கூட்டுதுன்ட்டு அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து ஓடி வருவானே சுவாமி. ஏன்னா ஆசிதாபேல் அவ்வளோ பிரியம் அவனுக்கு, தான் நேரே வந்து ரட்சிக்கணும்ட்டு அவனுக்கு திருவுள்ளம். இதுதான் அளவில்லாத அருளாடி. இன்னும் இந்த அருளாடிக்கு சொல்லலாம், சொல்லிட்டு போகலாம், ஆனால் இதோட அடியன் முடிச்சுக்கிறேன். அடுத்த வரியில் பிரவேசம் பண்ணலாம் அடியே. அடுத்தது திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார் அப்படின்னர். திலகம் பெருமாள் இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், சர்வவியாபி அப்படி சொன்னால் எப்படி இருப்பேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பாஷிகார் சொன்னார், எவன் ஒருவன் சங்கச்சக்கரதாரியோ அவன்தான் சர்வேஸ்வரன் நமக்கு காட்டினர். அதை மாதிரி திருமேனி, அதான் திருவாய்மொழியை முதல் பத்திலையும் இரண்டாவது பத்திலும் உபாய உபயத்தை சொன்ன பெருமாள், அடுத்தது எதை சேவிக்கணும் அப்படின்னா ஈஸ்வரன் உபாயம், அவனே உபயம்னு காட்டுறார். அடுத்தது எப்படி ஈஸ்வரன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டாக்கா, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது ஓ அப்படின்னர். முடிச்சோதி உன் முகச்சோதி வளர்ந்து திரு திவ்யமங்கள விக்கிரகத்த மங்களாசாசனம் பண்ணுற. அடுத்தது இந்த வடிவுடையவனை நாம் சேவிக்க வேண்டும். அதான் திலகமெனும் திருமேனி செல்வர், சிறந்த திருமேனி திவ்ய விளங்க விக்கிரகத்து உடையவர் இந்த வரதன். திலகம் எப்படின்னா அதுதான் ரொம்ப போக்கியம். திலகம் எனும் சொல்லப்படுகின்ற சிறந்த திருமேனையும் திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் உடையவர். இந்த அனந்த சரஸ்தல பெருமாள் இத்தனை காலம் 40 வருஷ காலம் இந்த அத்தி வரதை எழுந்திருந்தார். நமக்கு அருள் பாலிக்கவே 30 தினங்கள் பெருமாள் வந்து தன் கிடையழகை காட்டி இந்த சரணாகதி தர்மத்துக்கு அத்தனை பேரம் இழுத்தார். எத்தனை எத்தனையோ கோடி, யார் யாரெல்லாம் ஈஸ்வரன் இல்லை, இது எல்லாம் பொய், நீயே தெய்வம்னு சொல்லக்கூடியவன் எல்லாரும் வந்து இந்த அனந்த சரஸ்தல எழுந்திருந்த பெருமாளை, அந்த அத்திவரதனை கடந்த 30-40 தினங்களாக வந்து சேவிச்சுட்டு போயிட்டான். இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லகான் மன்னாக நின்ற மதுசூதன் வாயமுதம் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டியோட வாக்கு சத்தியமாச்சு நமக்கு. யார் யாரெல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொன்னவன் கீழே முதல்ல வந்து நின்றான். இந்த பெருமாள் தன் கிடையழகை காட்டி தன் திருவடியை நோக்கி எல்லாரையும் தன் சௌந்தர்யத்தாலே இழுத்தான்னு திருமால வியாக்கியானம் திருவரங்கன்ல. அதே பாசுரத்தை இங்கே நம்ம அனுசந்தானம் பண்ணலாம் அத்திவரதனுடைய திருமேனி வடி வழகுக்கும். ஏன்னு கேட்டால், இந்த திவ்யமங்க விக்கிரத்தில் ஒரு துளி புஷ்பம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்களை எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இந்த லோகத்தில் இருக்குது. இன்னும் இந்த அத்திவரதனை இன்றைய தினம் பெருமாள் உள்ளே பெருமாளை வந்து உள்ளே ஏழை பண்ணுறா, நாளைய தினம் ஏழை பண்ணுறா பெருமாளை, இன்னையோட கடைசி மங்களஹாரத்தின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு. ஆனால் அவன் திருப்பி ஒரு 40 வருஷ காலம் ஜலவாசம் பண்ண போகிறான், திருப்பி பள்ளி கொள்ள போகிறான்னு கேட்கும்போது, அந்த சுந்தர வடிவமான திருமுக மண்டலம் திருப்பி நூதனம் சேவிக்க மாட்டான் ஜென்மா வடிவத்துக்குள்ளே மனசில் ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது. எங்கு வாக்கும் நயனமும் வாயும் ஒருவரும் மூக்கம் இருந்தவா காணீரே மொய்குடலீர் வந்து காணீரே அப்படின்னு அன்னைக்கு பெரியாழ்வார் கிருஷ்ண மங்களாசாசனம் பண்ணது. இந்த அத்திவரதனுக்கு அந்த பாசுரத்தை நம்ம ஒரு சேவிக்கணும். வாக்கும் நயனமும் வாயும் ஒருவரும், 6 வார்த்தை பேசி ஒரு சம்பிரதாயத்தை நமக்கு கொடுத்தான் இந்த அத்திவரதன். வாயும் நயனமும்னா அந்த ஒரு க்ஷணம்தான் பெருமாளை சேவிக்க முடிஞ்சது கியூட போய், அதுக்கே இன்னொரு தினம் சேவிக்க மாட்டோம், மனசு ஒரு ஆறு பறிக்கிறது, ஒரு ஆட்டம் தாங்கலை, பெருமாளை சேவிச்சுட்டோம், 8 மணி நேரம் சூரியனிந்த பெருமாளை சேவித்தாலும் அந்த ஒரு க்ஷணம் அவன் திருமகுண்டலத்தை திருவடியும் பார்த்த பிறகு அந்த கஷ்டம் அனைத்தும் நமக்கு தீர்றானே, அதுதான் திவ்யமங்கள விக்கிரத்தினுடைய அதி விசேஷம்.
அதான் நம்மளுடைய கஷ்டம் போக்குறானே, அதான் பெரியவா சொல்லுவா பெருமாள் திவ்யமங்கிற விக்கிரக சேவையே பாப நிவர்த்தகம்னு சொல்லுவா பெரியவா. இப்படி அந்த பெருமாளை நாம் சேவிக்கிறதுக்கு ஒரு விக்கிரகம் வேண்டாமா, நமக்கு ஒரு அச்சாத்திரிமேனி வேண்டாமா? அந்த அச்சாத்திரிமேனியிலே நம்மளுடைய ஆர்த்த துவனியை அவன் திருவடியிலே கொட்டி தீர்த்துட்டாக்கா ஏதோ ஒரு மனசில் சந்துஷ்டியும் ஒரு ஆத்ம நிம்மதியும் நமக்கு ஏற்படுறது இல்லையா? அதற்கோசமே பெருமாள் வைகுண்டத்திலேருந்து வியூகாமூர்த்தியாக வந்தான், அங்கேருந்து விபவத்தில் எழுனான், அங்கேருந்து அர்ச்சையாக வந்தான். அர்ச்சையாக வந்தாலும் பரவாயில்லப்பா, அது வந்து சேவிக்க முடியலையா, அந்தரியாமையாக இருக்கு, அஞ்சு நிலையாக பெருமாள் இருக்கான்னு சொல்கிறா. சாலக்கிராம மூர்த்தியாக அடுத்து நம்ம வாரத்தில் எழுறான், அதுவும் அர்ச்சாமூர்த்தி தான். காலட்சேபங்களை என்ன சொல்லித்தரான்னா, வைகுண்டநாதனுக்கு என்ன சக்தியோ அதே சக்தியை நம்ம பார்த்து சாலக்கிராம மூர்த்திக்கும் உண்டு, நம்மளுடைய பக்தியில் தான் எல்லாம் வெளிப்படுறது அப்படின்னு பெரியவா நமக்கு காட்டுறான். அவன் வேறு இவன் வேறு இல்லை, உன்னால் என்னை வியூகமூர்த்தியாக சேவிக்க முடியாது, ராமகிருஷ்ணனா உனக்கோசனா திரும்பி வர முடியாது, எல்லாம் இந்த சாலக்கிராம மூர்த்தியிலே அடக்கம், இவனை பூஜி அதே பலன் கிடைக்கும்னு சாய்க்கிறா பெரியவா நமக்கு. அதனாலே இந்த திலகவனும் திருமேனி செல்வர் எப்படி ஒரு 30 நாட்கள் கிட்டத்தட்ட பெருமாள் 30-35 நாட்கள் சைன திருக்கோலம் ஸ்ரீ ரங்கநாதன் மாதிரி சேவை சாதித்தார், நமக்கு அப்போ நின்ற திருக்கோலமாக இப்படி உள்ளிருக்கிற வரதன் மாதிரி இவரும் ஒரு அத்திவரதன் வெளியில் ஏழி நமக்கு திருவாடி திருச்சங்கை காட்டி நமக்கு தன் திருமார்பை யாமே பரதத்துவம்னு நிமித்து காட்டி நமக்கு இந்த திருவடியை தாண்டா பூமிக்கு மாசுசகான் என்ற பாசத்தை தந்து வலது ஹஸ்தத்திலே பதித்து கொண்டு நமக்கு சொன்னரேகையுடைய நமக்கு பெருமாள் காட்சி கொடுத்தான். இந்த திவ்யமங்க விக்கிரக சேவையை நம்ம என்னன்னு சொல்கிறது, குரல் தழு தழுக்கு போகிறது நமக்கு, இன்னும் செவிக்க மாட்டோம் இன்னும் செவிக்க மாட்டோம், சுண்டி இழுக்கிறான் அந்த ஸ்வரூபம் அதான் அந்த ஏற்கனவே இந்த பாசுரத்தடியன் சேவிச்சிருக்கேன். அந்த நாகையழகியார்கிட்ட போய் இந்த திருவடி வழகை பார்த்து இவன் பேர் அருளாளனோ என்று சொன்னார். இன்னொரு தடவை சேவிச்சா கொஞ்சம் ஆத்ம திருப்தி இருப்ப, ஏன்னா பெருமாள் இன்னைக்கு திருப்பி சைன திருக்குளத்தை ஏழ்றர், அதனால் ஒரு தடவை அடியன் நாழி ஆறுது தெரியறது அடியனுக்கும். இருந்தாலும் இந்த அச்சோவருவரான அந்த வடிவழகையுடைய அந்த பேரருளாளனை ஒரு தடவை இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணால் ஒரு தப்பும் இல்லையே. பிணிய விழு தாமரை மட்டளத்தும் பேர் அருளாளர்கள் யானறியேன், பேர் அருளாளர்கள் யானறியன் என்ற வரியிலே வர்த்தனை கொண்டு வச்சார். இதுதான் அளவில்லா அருளாடி பெருமாள் பதத்தை அண்மையப்படுத்திக்கணும் நம்ம இந்த இடத்துல. பிணிய விழு தாமரை மட்டளத்தும் பேர் அருளாளர்கள் யானறியேன், பணியவன் நஞ்சமிதன்கொள் தோழி பண்டிவரு தம்மையும் கண்டறியோம், அணிகழு தாமரை அன்ன கண்ணும் மங்கயம் பங்கயமேனி வானத்து அணிகழுமா முகிலேயுமப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. அணிகழுமா முகிலேயும் ஒப்பர் அப்படின்னா என்ன, நீலமேக சாமணன் சுவாமிவன் மேகத்தை ஒத்த எப்படி நம்மாழ்வார் மேகங்குட உரையில் திருமால் திருமேனி யொக்கும் யோகங்கள் மங்களாசாசனம் பண்ணேரோ, அணிகழுமா முகிலேயும் ஒப்பர்னு கலியனும் தன் ஆச்சாரியனான நம்மாழ்வார் திருவள்ளத்தை இங்கே பிரதிபலிக்கிறார். அணிகழுமா முகிலேயும் அப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா, அழகியவான்றது அழகு அழகந்தான் அவன். இந்த அத்திவரதனை சேவித்த பிறகு லோகத்தில் வேறு அழகு நமக்கு கண்ணிலே படலை, படாதுன்னு அடியன் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெருமாளை வடிவழகு சொல்லி மாளலை. இன்னும் ஒரு தினமாக என் ஜீவன் முடியத்துக்குள்ளே சேவிக்க மாட்டோம், அடுத்த 40 சம்வத்சரங்கள் நாம் இருப்போமோ மாட்டோமோ, எப்படியும் ஆச்சாரியன் திருவடியிலே பிரபத்தி பண்ணவாளுக்கு அங்கே பெருமாள் எல்லா சபையும் கொடுத்துருவான். இருந்தாலும் இந்த ஜீவன் இப்போ இந்த சரீரம் முடியத்துக்குள்ளே பெருமாள் அந்த அர்ச்சையில் சேவிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இந்த வைஷ்ணவ சமூகத்தில் இன்றையும் இருந்துருக்கு, நாளைக்கும் இருக்கும். அதனாலே சுவாமி தேசிகன் திருவுள்ளமானது இங்கே அளவில்லா அருளாடி பெருமாள் வந்தா திலகவனம் திருமேனி செல்வர் வந்தார், சகல கல்யாண குணங்களும் இந்த விக்கிரகத்துக்கு உண்டு. அந்த லோக தத்துவம் மொத்தம் இவன்தான் அந்த அத்தியூரான்னு சொல்லி லோகத்திற்கே அவன் திலகம்னு சாதிச்சு மங்களாசாஸ்திரம் அடியேன். பதிவு பெருசாக போடுறது அடுத்த பதிவில் பார்க்குறேன். அடுத்ததாவது இந்த 6வது வரி, சிழங்குணங்கள் இருமூன்றும் உடையார் வந்தார். பெருமாளுடைய குணங்கள் அதுக்கு எத்தோ வாச்சோ நிவர்த்தந்தே என்ற மாதிரி அவனை குணங்களை அளவிட்டு சொல்ல முடியாது. உபநிஷத்தை திரும்பி வந்துடுத்து. ஆனால் இந்த இடத்துல ஒரு 6 குணங்கள் மட்டும் பெரிவாக காட்டுறான். ஞானம் சக்தி பலம் ஐஎஸ் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அப்படி என்ற 6 குணங்களை ரொம்ப அற்புதமாக காட்டுறான். இந்த 6 குணங்கள் உடையவன் அப்படின்னா இதெல்லாம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் அமலம் இது மாதிரி குணங்கள் உண்டு.
அதுலேருந்து பிரிந்து வர குணங்கள் என்னன்னு அப்படின்னு கேட்டாக்கா சௌலபியம், சௌசல்யம், காருண்யம், தயை, இது மாதிரி நிறையா குணங்கள் பெருமாள் பிரிஞ்சு வருது. இது எல்லாமே மெயின் குணத்திலேருந்து பிரிஞ்சு வர குணங்கள். எல்லா குணமும் இது மட்டும் இருந்தால் போகாதா, அமலத்துவம் மட்டும் இருந்தால் போகாதா, ஹேய பிரதிநிதித்துவம் மட்டும் இருந்தால் போகாதான்னு கேள்வியெல்லாம் இங்கே கேட்க முடியாது. ஏன்னா பெருமாள் இல்லாத குணங்கள் கிடையாது. எத்தனை எத்தனை அனுகிரக குணங்கள் இருக்கோ அத்தனை அத்தனை பெருமாள்கிட்ட உண்டு. கோபமும் உண்டு பெருமாள்கிட்ட, கருணையும் உண்டு பெருமாள்கிட்ட, சக்தி உண்டு, ஞானம் உண்டு, பலம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, வீரியம் உண்டு, தேஜஸ் உண்டு. இப்படி எத்தனையோ குணங்கள் பெருமாள்கிட்ட இருக்குது. ஆனால் முக்கியமாக இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட குணங்கள் செடுங்குணங்கள்னு போட்டார். இந்த குணங்கள் எல்லாமே அடிப்படையாக இருக்குது பெருமாள்கிட்ட. இதை வச்சு எல்லா குணங்கள் பறந்து விரியும். நமக்கு இந்த ஆறு குணங்களை மட்டும் சுவாமி இங்கே கையாண்டிருக்கார். செடுங்குணங்கள் இருமூன்றும் உடையார் வந்தார் அப்படின்னார். இத்தனை குணங்களை பெருமாள் கொண்டிருக்கான் அவன் எந்த வத்தி வரதன் வந்தான்னு சாய்கிறார். அடுத்தது இலகு சுடர் முழுநலமாம் இனியார் வந்தா. இலகு சுடர் ரொம்ப பிரகாசமான ஞான தீபம். அவனுடைய ஸ்வரூபமே ஞானஸ்வரூபம். ஞான பிராணை அல்லால் இல்லை நான் கண்டதல்லதுவே அப்படின்னர் நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வார். இவன் முழு நலம் உடையவன், உயர் முழு நலம் உடையவன். இவனை ஒத்த உயர்வு எங்கேயும் உலோகத்தில் இல்லை. இவன் உயர்வை விட வேறு ஒரு அதை விட உயர்வு உலோகத்தில் இல்லை. அவன்தான் உயர் நலம் உடையவன். எவன் அவன் கேட்டால் அவன் தான் அத்திவரதன். அப்படி வியாக்கியானம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. நம்போ உயர் முழு நலம் உடையவன், திவ்யாத்மஸ்வரூபம், அது பரிபூர்ணமான ஆனந்த ஸ்வரூபத்தை உடையவன். இனியார் வந்தார் அப்படின்னு போட்டார். உழுதலாம் இனியார், இவனை மொத்த இனியன் எவனை இருக்கானா, இனியவன் மாயன் என உரைப்பரேலும், இனியவன் காண்பரி எனேலும், இனியவன் கள்ளத்தால் வன்கொண்டு விண்கடந்த வைங்கடலான் உள்ளத்தின் உள்ளே உடன். எவனுடன் இனியனாயிருக்கானோ அவன்தான் உள்ளத்தின் உள்ளே இருப்பான் அப்படின்னு ஆழ்வார் மங்களா சாஸ்திரம். இப்படி பிரகாசமான ஞான தீபமாய் இருக்கான் இலகு சுடர், முழு நலமாம் இருக்கான் இவன் சுடர்நலம் ஞானதீபம், பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபியானவன் இவன். அப்படி உயர் நலம் உயர் நலம் உடையவன், முழு நலம் உடையவன், அவன் இனியனாயிருக்கான் அவன் வந்தான்னு சாதிச்சார். அடுத்ததாக கடைசி வரி ரொம்ப அற்புதமான வரி, எல்லார்க்கும் கதியானாரு வந்தாரு தாமே அப்படின்னர். சமஸ்த வஸ்து இந்த லோகத்தில் எத்தனை எத்தனை வஸ்துக்கள் இருக்கோ அத்தனைக்கும் இவன்தான் அந்தராத்ம பூதன், ஆதாரம் இவன்தான், அவன்தான் இவன் கதி. கதியல் இல்லை நின் அருளல்ல தனக்கு நிதிய திருநீர்மலை நித்திலத்வத்தே அப்படின்னர் கலியன். கதியல் இல்லை, உன்னை விட்டால் வேற கதி எனக்கு இல்லைப்பா, நீதான் காப்பாற்றும். உன் சரணே சரணென்று ஆயரஞ்ச பஞ்சாமும் அப்படின்னர் ஆழ்வார். இவர் குலசேகர பெருமான் சொன்னார், உன் சரணல்லால் சரணில்லை அப்படின்னு வித்துவ கோட்டமாக அவங்களாம் சாஸ்திரம் பண்ணும்போது குலசேகர பெருமான் நீதான் சரண், ஏ சியப்பதி இந்த ஜீவன் கடைத்திறன்னா நீதான் சரண் அப்படின்னார். எப்படி அவர் ஒரு ஆழ்வார் ஒத்தத்தரும் பெருமாள் திருவடியில் மறுகிறார், தன்னுடைய பக்தியை அப்படியே ரசமாக்கி புழிகிறாவா பெருமாள் திருவடியில். இவன் எல்லாருக்கும் கதி அப்படின்னா இவனை தவிர வேற யாரும் தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்குமன் நெகி, தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்குமன் நெகின்னு சுவாமி தேசிகன் காமாசி காட்டத்தை சாதிச்சாரு. அவனுடைய அர்த்தமானது இந்த ஒரு வரியில் வச்சார் கொண்டுங்க. இவன் எல்லாருக்கும் கதி, அவன் நினைத்தால் மட்டுமே நம்மளை காப்பாற்ற முடியும், இவனை விட்டால் வேறு யாராலையும் நம்மை காக்க முடியாது. இந்த அதே சமஸ்த வஸ்துக்களுக்கும் சேதனாச்சேதனங்களுக்கும் ஈஸ்வராதிகள்லாம் இருக்காளே, பிரம்மன் ருத்ரன் நிறையா இந்த தேவதைகள்லாம் பரிவார தேவர்கள் அத்தனைக்கும் இவன் அந்தராத்ம பூதனாக இருக்கிறதுனாலே இவன்தான் எல்லாரையும் ரட்சிக்குவன், இவன் ஒருவனே கதி அப்படின்னு சாய்ச்சார். அதான் ஆழ்வார் ஒருவரில் சொன்னார், கதியேறில்லை இந்த திருமங்கமன்னான் எனக்கு வேற கதி கிடையாது, எப்படி நான் இந்த பாபத்தை நிவர்த்தம் பண்ண உன்னின் அருளல்லது எனக்கு அப்படி சொன்னார். தொண்டர் தமக்கு கதியே, உன் தொண்டர் அத்தனை பேருக்கும் நீதான் கதி. இவா தனக்கு கதி என்று வேறு யாரையும் எனக்கு அனுகிரகம் பண்ணுன்ட்டு போய் நிற்க முடியாது.
நீ ஒருவன்தான் அனுகிரகம் செய்ய வேண்டும், அதாம் எல்லாருக்கும் கதியாகிய இந்த வரதன் இவர் வந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே திருவுள்ளை பற்றி இந்த பாசுரத்தை ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். அது நம்மாழ்வார் ரொம்ப அழகாக சொன்ன இடத்துல, தீர்த்தனு கற்றபின் மற்றோ சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தரனாகி செழுங்குருகூர் தடகோபன் அப்படின்னு சாதிச்சார். தீர்த்தனை கற்றபை இந்த பெருமாள் இருக்கானே அவனுக்கு நான் தாசபூதன் என்று சொன்ன பிறகு மற்றொரு சரண் இல்லை, வேறு சரண் எனக்கு கிடையாது, அவன்தான் என்னை காப்பாற்றக்கூடியவன். மற்றோ சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தரன், அவன் திருவடியிலே வந்து விழுந்தேன், வேறு யாரும் எனக்கு கதி கிடையாது என்று ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக அவன் திருவடியே நமக்கு பிராபிய பிராபகம்னு காட்டின பிறகு, அவனுக்கு அப்புறம் ஆழ்வாருக்கு அப்புறம் இந்த வருஷம் 2019 இருக்கோ வேற நினச்சி பார்க்க முடியுமான்னு. அதனால் இந்த வரதனே பரமபோக்யம், இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கக்கூடியவன் இந்த அருளாளனான வரதனே, அவன்தான் எல்லாருக்கும் கதியானார் வந்தாரு தாமே அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை எடுக்கிறார். இப்போ பாசுரத்தில் சொல்லப்பட்ட விஷயமா அது நாராயண சப்தார்த்தம். எப்படி இந்த நாராயண சப்தம் இந்த பாசுரத்தில் எப்படி அன்வயமாகும் அப்படின்னாக்கா, உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார். இந்த லோகத்தை விட எவன் ஒருத்தன் பெரியவனோ அவன் தான் சிருஷ்டித்து பழைய காலத்தில் லோகத்தை வகித்திருத்தி திருப்பி உமிழ்ந்து லோகத்தை அப்படியே கொடுக்க முடியும். இது பெருமாளுடைய தான் முடியும், இந்த நாராயணன் தான் முடியும். அதனால இந்த முதல் சப்தமாக நாராயண சப்தத்துக்கு அர்த்தமாகுது. உலகுடம்பாய் தாம் உயிரார் நின்றார் வந்தார் சத்தை, இந்த லோகத்தை தாங்கக்கூடியவனும் இந்த லோகன்மையெல்லாம் அவருக்கு உடம்பாயிருக்கு, மலையே திருவுடம்புன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த சேத்தனா சேத்திரங்கள் எத்தனையும் அவனுக்கு உடம்பாய், ஆனால் அவன் அது உள் உயிராக இருக்கான். இந்த சரீராத்ம பாவத்தை காட்டுறாரே, இது பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்தும், அதே நாராயணன் சொன்னான். அலைகடலாய் ஆனந்தம், இந்த பிரபஞ்சம் முழுதும் பறந்து விரிந்திருக்கான் அவன். இந்த பிரபஞ்சம் முழுதும் பறந்த விரிதினாலே அவன் திருமுகத்துக்கு ஒரு சந்தோஷி ஏற்படுறது, அதனாலே அவன் ஆனந்தம் அடைந்தான்னு சொன்னார். அருள் அளவில்லா அருளாளி பெருமாள் வந்தார்னர், அதான் பிரம்மாவுக்கு வேதத்தை தொலைச்ச போது பெருமாள் திருப்பி கொடுத்தார், இது யாரால முடியும்? சங்கரனாருக்கு வேறு ரூபத்தில் அனுகிரகம் பண்ணார், இது யாரால முடியும்? அதனால்தான் கஜேந்திராழ்வான் ஆதி மூலமே கூட்ட போது பிரம்மனும் சங்கரனாரும் வர முடியல, நாம் தாம் இந்த லோகத்துக்கு ஆதி இல்லே, ஆதியானவன் எவன் ஒரு ஆதியாதி ஆதினி ஒரு அண்டமாதியாதலால் சோதியான சோதினி அதுண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயனன்ன மாயமேனு திருமேஷப்பிரான் திருச்சந்திரத்தை சாதிச்ச மாதிரி, ஆதி என்பவன் ஸ்ரீ வைகுண்ட லோகத்திற்கு நாதன், அவன்தான் இந்த காக்க வேண்டுமென்று வந்தார். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் மிகுந்த அருள் கொடுக்கக்கூடியவன், எல்லாருக்கும் உபகாரகனாயிருக்கான், பிரானாயிருக்கான் அவன். அதனாலே அவன் அளவில்லா வருளாடி பெருமான சிவன் நாராயணன்னு சாய்க்கிறார். அந்த பதத்துக்கு இங்கு அன்வயமாறுது. திலகமனும் திரும்பி திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன், அவன் சேவிக்கும் போதே பாப நிபர்த்தகம் ஏற்படுறது, அது அந்த திருவாளி திருச்சங்க யமோச்சென்றுக்கான அவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. அடுத்தது செழுங்குணங்கள் இருமூன்றும் உடையார் வந்தார், தேஜஸ், ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், இப்படி குணங்கள், காரண்ய குணங்கள், ஹேய பிரத்தினிகத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம், விமலத்துவம் இத்தனையும் இருக்குது. இவன் யாருக்குன்னா சங்க சக்கரதாரியவனும் அவனுக்கு மட்டும்தான் இத்தனையும் பொருந்தும். லோகத்தை சிருஷ்டித்து அழித்து காக்கக்கூடியவன் இவன் ஒருவனே. இலகு சுடர் முழு நலம், பெரிய ஞானப்பிரான் இவன், வேதத்தையே கொடுக்கக்கூடியவன் இவன்தான், வேதத்தை பறிபோன வேதத்தும் திருப்பி கொடுக்கூடின் வந்தான். இவன் பெரிய இலகு சுடர் மூஞ்சலமாக இனியாராக இருக்கான் இவன். இப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரத்தை உடையவன் யாருன்னு கேட்டால், அவன்தான் இந்த லோகத்துக்கு கதி, சேத்தனா சேத்தனங்க அத்தனைக்கும் எல்லாருக்கும் கதியானாரு வந்தாரு தாமே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரமானது நாராயண சப்தத்தின் விளக்கம்னு பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அடுத்த பாசுரத்தை நம்ப நாளைக்கு செவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாஜ கல்யாண குணசாரிணே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.